So thank you very much, gentlemen. Mr. Krishna Patti, you have to take care of the people who are here. Yenna purutta varikkum ava yela kudumbathula poranda buddhisali oru lachiyavadi eppadi sir solringa inga report podum porukki sir porukkina mr churi ungalku enna theriyum sir enakku theriyum enna unmayave chinna vayasula na bayangara porukki open classroom la whiskey la soda va kalandu manga urugaya tottukittu professor munadiye saaptava sir na enneye oru ponnu thirutita en pondati avadum pennale manushan alivadum pennale engiradha aanitharama nambaravanna na enna seiya poren இந்த கிருஷ்ணனோட வாழ்க்கைய எம் பொண்ணு நந்தினி கையில ஒப்படைக்க போறேன் இனிமே நாம வாழறதோ தாழறதோ நந்தினியோட பொறுப்பு சார் நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா இந்த நாகர்கோயில் நாதமுனி வெச்ச குறி தப்பாது என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் கிருஷ்ணன் தான் எம் மாப்பிள அவன நான் விட மாட்டேன் அவன விட்டுட்டு நான் மடையேன் என்ன பாத்து உங்களுக்கு ரத்தம் கொதிக்குதுமா ரோமங்கள்ல குத்திக்கிட்டு நிக்குது मूले பாதி வேக வெச்ச முட்டை மாதிரி சொத 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 சொதன ஆயிடுச்சு எதுக்கா என்ன மாதே காலனா காசுக்கு பரமாட்டான் அந்த கிருஷ்ணன் அவன் பொண்ணே நடுராட்ல வழி மடக்கறதா அவள மன்னிப்பு கேட்க வைக்கறதா ஆண்டாள் நீ என்ன செய்ற அந்த ஐஜி லைன்ல போடி வேண்டாம் கமிஷனருக்கு போன் பண்ணி அவர் வீட்ல இருக்கறானே கேளு வேண்டாம் கலெக்டருக்கு போன் பண்ணி அவர் கேம்புக்கு கிளம்பிட்டாரானே கேளு கிளம்பலனா அவர் தடுத்து நிறுத்த நான் அந்த கிருஷ்ணனை விட மாட்டேன் அவனை விட்டுட்டா நான் மடேன் ஏ ஆண்டாள் நில்லு என்ன பாது போன வாரம் நடந்ததுக்காக இந்த வாரம் ஆத்திரம் படுறீங்க பைசா ஆயிடுச்சு அம்மா இந்த ஆத்திரம் கோவம் ரோஷம் எல்லாம் லேட்டா தான் வருது ஆண்டா நீ இன்னும் கலெக்டர் பிடிக்கல ஆண்டா நில்லு அப்பா நானே அதை மறந்துட்டேன் அன்னைக்கு எனக்கு இருந்த கோவம் இன்னைக்கு எனக்கு இல்ல ஒரு வயசு பையனை கை நீட்டி அடிச்சது தப்புன்னு நீங்க சொன்னப்போ எனக்கு எரிச்சலா வந்தது அப்புறம் யோசிச்சு பார்த்ததுல தப்புன்னு புரிஞ்சிருச்சு நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு இருந்தேன் என்னம்மா அது இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி என் நெஞ்சில பிரிய வச்சிராதம்மா நான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த ஆத்திரம் கோவம் ரோஷம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஆண்டாள் நீ இன்னும் கலெக்டர் பிடிக்கலையா அப்பா சொல்றதை கேளுங்கப்பா பேசாதே பேசாதே நாம உடனடியா கிளம்புறோம் உன்னுடைய காலேஜுக்கு போறோம் உங்க பிரின்சிபல பாக்கறோம் நான் யாரு என்னுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கறத அந்த கிருஷ்ணனுக்கு நான் புரிய வைக்கிறேன் ஆண்டாள் கலெக்டர் புடி கலெக்டர் புடி சொல்றீங்க அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க ஓடி போய் பிடிச்சிரேன் अरबा उन्ना எம் பொண்ணு கைய நீ தான் பிடிக்கிற சீ எம் பொண்ணு கைய நீ தான் ஏன் பிடிச்ச சார் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் நான் உன்னை இந்த காலேஜில இருந்து 15 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன் என்னயா என்ன வழிமறிக்கறியா இவன் கடவன் தானே இவனால என்ன பண்ண முடியும் அப்படினு யோசிக்கறியா பொண்ணு கைய பிடிச்சு இழுத்ததா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தானே நிஜமாவே கைய பிடிச்சு இழுத்தா என்ன அப்படி நினைக்கறல்ல அப்படி எல்லாம் நினைச்சா பிச்சு போடுவேன் பிச்சு பண்ணேன் சார் நான் அப்படி நினைக்கல நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்கதான் உங்களை தடுத்து நிறுத்துறேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தாலோ தப்பு இல்லன்னு தோணுது சரி என் பொண்ணு கைய நீ பிடிச்சு இழுத்துறவே நான் பார்த்து சும்மா இருப்பேன் நினைக்கிறேன் ஏய் அவ மேல உன் சுண்டு விரல் படட்டும் அப்புறம் தான் தெரியும் இந்த நாகர்கோயில் நாதமுனி யாருன்னு என்ன சார் பண்ணுவீங்க என்ன பண்ணுவேனா உன் குடும்பத்தையே மாறு கண்ணு மாறு காது வாங்கிடுவேன் யோ நான் என்ன பொட்டே நினைச்சிட்டியா நீ சரியான ஆம்பளையா இருந்தா நாளை காலை 9 மணிக்கு பொண்ண கொண்டு வந்து நிறுத்து
அவ கைய பிடிச்சு எழுக மாட்டேனே முத்தமே குடுக்குறேன் முத்தம் குடுத்துறியடா நீ சலஞ்ச் சலஞ்ச் நீ ரெடியா இருமா நாளை கரெக்ட்டா 9 மணிக்கு அவ உனக்கு முத்தம் கொடுக்க போறோம் சோ थैंक यू वेरी मच ஜென்டில்மேன் மிஸ்டர் கிருஷ்ணன பத்தி நீங்க சேகரிச்சு கொடுத்த தகவல்களுக்கு என்னுடைய நன்றி என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஏழை குடும்பத்துல பிறந்த புத்திசாலி ஒரு லட்சியவாதி எப்படி சார் சொல்றீங்க எங்க ரிப்போர்ட் படி பொறுக்கி சார் பொறுக்கினா மிஸ்டர் சூரி உங்களுக்கு என்ன தெரியும் சார் எனக்கு தெரியும் என்ன உண்மையாவே சின்ன வயசுல நான் பயங்கர பொறுக்கி ஓபன் கிளாஸ் ரூம்ல விஸ்கியில சோடாவ கலந்து மாங்காய் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு ப்ரொஃபசர் முன்னாடியே சாப்பிட்டவா சார்னா என்னையே ஒரு பொண்ணு திருத்திட்டா என் பொண்டாட்டி ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலேங்கிறத ஆணித்தரமா நம்புறவன நான் என்ன செய்ய போறேன் இந்த கிருஷ்ணனோட வாழ்க்கைய என் பொண்ணு நந்தினி கையில ஒப்படைக்க போறேன் இனிமே அவ வாழறதோ தாழறதோ நந்தினியோட பொறுப்பு சார் நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா இந்த நாகர்கோயில் நாதமுனி வெச்ச குறி தப்பாது என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் கிருஷ்ணன் தான் என் மாப்பிள்ள அவனை நான் விட மாட்டேன் அவனை விட்டுட்டு நான் மடையன் वि ஏய் ஆண்டல் நில்லு என்ன பாது போன வாரம் நடந்ததுக்காக இந்த வாரம் ஆத்திரம் படுறீங்க பைசா ஆயிடுச்சு அம்மா இந்த ஆத்திரம் கோவம் ரோஷம் எல்லாம் லேட்டா தான் வருது ஆண்டால் நீ இன்னும் கலெக்டர் பிடிக்கல ஆண்டல் நில்லு அப்பா நானே அத மறந்துட்டேன் அன்னைக்கு எனக்கு இருந்த கோவம் இன்னைக்கு எனக்கு இல்ல ஒரு வயசு பையனை கை நீட்டி அடிச்சது தப்புன்னு நீங்க சொன்னப்போ எனக்கு எரிச்சலா வந்தது அப்புறம் யோசிச்சு பார்த்ததுல தப்புன்னு புரிஞ்சிருச்சு நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இருந்தேன் என்னம்மா அது இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி என் நெஞ்சில பிரிய வச்சிராதமா நான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த ஆத்திரம் கோவம் ரோஷம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஆண்டாள் நீ இன்னும் கலெக்டர் பிடிக்கலையா அப்பா சொல்றதை கேளுங்கப்பா பேசாதே பேசாதே நாம உடனடியா கிளம்பறோம் உன்னுடைய காலேஜுக்கு போறோம் உங்க பிரின்சிபல பாக்கறோம் நான் யாரு என்னுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கறத அந்த கிருஷ்ணனுக்கு நான் புரிய வைக்கிறேன் ஆண்டாள் கலெக்டர் புடி கலெக்டர் புடி சொல்றீங்க அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க ஓடி போய் புடிச்சிரேன் अरबा उन्ना எம் பொண்ணு கைய நீதான் பிடிக்கிற சீ எம் பொண்ணு கைய நீதான் ஏன் பிடிச்ச சார் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் நான் உன்னை இந்த காலேஜில இருந்து 15 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன் என்னயா என்ன வழிமறிக்கறியா இவன் கடவன் தானே இவனால என்ன பண்ண முடியும் அப்படி யோசிக்கறியா பொண்ணு கைய பிடிச்சு இழுத்ததா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தானே நிஜமாவே கைய பிடிச்சு இழுத்தா என்ன அப்படி நினைக்கறல்ல அப்படி எல்லாம் நினைச்சா பிச்சு போடுவேன் பிச்சு பண்ணேன் சார் நான் அப்படி நினைக்கல நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்கதா உங்களை தடுத்து நிறுத்துறேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தாலோ தப்பு இல்லன்னு தோணுது சரி என் பொண்ணு கைய நீ பிடிச்சு இழுத்துறவே நான் பார்த்து சும்மா இருப்பேன் நினைக்கிறேன் ஏய்
அவ மேல ஒரு சுண்டு விரல் படட்டும் அப்புறம் தான் தெரியும் இந்த நாகர்கோயில் நாதமுனி யாருன்னு என்ன சார் பண்ணுவீங்க என்ன பண்ணுவேனா உன் குடும்பத்தையே மாறு கண்ணு மாறு காது வாங்கிடுவேன் யோ நான் என்ன பொட்டே நினைச்சிட்டியா நீ சரியான ஆம்பளையா இருந்தா நாளை காலை 9 மணிக்கு பொண்ண கொண்டு வந்து நிறுத்து அவ கைய பிடிச்சு எழுக மாட்டேனே முத்தமே குடுக்குறேன் முத்தம் குடுத்துறவேடா நீ சலஞ்ச் சலஞ்ச் நீ ரெடியா இருமா நாளை காலை 9 மணிக்கு அவ உனக்கு முத்தம் கொடுக்க போறான் சார் யார் சார் நீங்க உங்களை தான் யார் சார் நீங்க சார் நீங்க யார் சார் சார் யார் போட மீரு எவரண்டி நீங்கள் யாரானோ தாவு யாரு எந்த பாஷையில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் ஐயா நீங்க யாருன்னு சொல்லி போட்டு போங்க எக்ஸ்கியூஸ் மீ வாட் ப்ளீஸ் ஐயா நீங்க யாரியா ஐயா யார் சார் நீங்க ஆண்டாள் ஐயா ஆண்டாள் நீ என்ன செய்யற இந்த டைனிங் டேபிளை இந்த இடத்துல இருந்து எடுத்துறற நாம எடுத்துட்டு வந்திருக்கோமே டிவி அத கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வைக்கற சார் டிவி விக்கற ஒரு போல இருக்கு நாங்க டிவி வாங்குறதே இல்லையே ஆண்டாள் சூரியா ஐயா பேசிட்டு கர்ல அப்புறம் அந்த டிவிக்கு வீடியோ கனெக்ஷன் கொடுக்கறேன் இவங்கெல்லாம் வசதியா படம் பாக்குற மாதிரி இந்த சேர்ஸ் எல்லாம் வரிசையா போடுறேன் இந்த ஜன்னலை திறந்து வச்சா வெளிச்சம் உள்ள வராதா அதுக்கு நீ கர்டன் போடணும் சார் நீங்க யாருன்னு தெரிஞ்சா ஆண்டாள் ஐயா பேசும்போது யாரும் குறுக்க பேச கூடாது அம்மா கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டயா இனிமே யாரும் குறுக்க பேச மாட்டாங்க பேசுவீங்க நான் சொன்ன காரியங்கள்லாம் இன்னும் 2 நிமிஷத்துல நடந்தாகணும் வெரி குட் செட்டப் எல்லாம் அமக்களமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் நில்லுங்க சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே பேரு பேரு நமச்சிவாயம் இந்த குடும்பத்தோட தலைவன் அப்படியா அந்த சென்டர் சீட்ல போய் உட்காருங்க சார் யாருன்னு சொல்லவே இல்லையே ஆண்டாள் கேள்வி கேக்குறாரே ஏ வேண்டாம் நமச்சிவாயத்தோட பொண்டாட்டி யாரு நான் தாங்க அவர் பக்கத்துல உட்காருமா தம்பி நீ யாருப்பா சொல்லவே இல்லையே யார் நீ எங்க வீட்டுக்கு வந்து அதிகாரம் பண்ற அப்படியா பின்னாடி பாரு பின்னாடி என்ன எழுதி என்னடா ஆண்டாள் நீ வெளியில இருமா அவசியம் ஏற்பட்டா உள்ள வரணும் உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு படம் காட்ட போறேன் படம் பாக்குற போது யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த விசில் அடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காத ஆமா சொல்லிட்டேன் வாய மூடிக்கிட்டு தான் படம் பார்க்கணும் கண்ணாவது திறந்திருக்கலாமா கூடாத ஆண்டாள் எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க ரெடியா ரெடியா 1 2 4 இப்போ நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன் கேளுங்க தாயே கேளுங்கம்மா கேளுங்க சார் தம்பி நீயாவது கேளுப்பா பாப்பா நீ கூட கேட்க மாட்டியா அந்த கலர் டிவி நல்லா இருக்கே என்ன வேலை சார் ஏண்டி டிவிக்குள்ள நடந்ததை பார்த்து அலண்டு போய் உட்கார்ந்திருக்கோம் டிவி வேலை கேக்குற யார் சார் அந்த பொண்ணு சாரி யார் நீங்க உங்க வீட்டுக்கு காக்கோஸ் கழுவ வந்திருக்கோம் மாமா யார் மாமா அது லெட்டினே கிளி மன வேனோட வந்திருக்காங்க என்னாச்சு உங்களுக்கு ஏய் பலராமா உங்களுக்கு உட்கார இடமே இல்லையா மாமாக்கு என்னாச்சு வாசல்ல வேன் மட்டும் தானே பார்த்தேன் உள்ள புதுசா 4 தொடப்பும் வாங்கியிருக்காங்க டேய் உன்ன
அண்ணே, வீடே ஒரு மாதிரியா இருக்கு. புடிச்சாலும் புடிச்சீங்க, பெரிய புளியங்கொம்பா தான் புடிச்சிருக்கீங்க. ஐயோ, உங்க எல்லாத்துக்கும் மொத்தமா ஸ்கூர் கலந்துருச்சு. சே, அக்கா, எங்க தலைவலிக்குது, காஃபி வேணும். கிருஷ்ணனுக்கு காஃபி வேணுமா? சின்னவருக்கு காஃபி வேணுமா? மச்சானுக்கு காஃபி வேணுமா? குழந்தைக்கு காஃபி வேணுமா? என் தம்பிக்கு காஃபி வேணுமா? என்ன விளையாடுறீங்களா? ஆனால் ஏழை விட்டா எப்படி காஃபி வரும்? காஃபி தானே கேட்ட, சொல்லிட்டோம்ல வரும். எப்படியா வரும்? வரும்டா. என்னமா உருப்படாத பொண்ணா இருப்ப பொண்ணு இருக்கு நீ? நாத்தனார்னா அது எவ்வளவு பெரிய பதவி? வீட்டுல தடிமாடு மாதிரி ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறாங்க, அவங்க பெருக்காம நீ பெருக்கிக்கிட்டு இருக்க. தொடப்பத்த தூக்கி என் பொண்ணு கையில கொடுமா, அவ பெருக்கட்டும். உங்க பொண்ணு கையிலயா? ஏன் இல்ல, புதுசுதானே, எல்லாம் போக போக சரியாயிடும். அப்ப இப்ப சரியில்லைங்கற? சரி பண்ணிடுவோம், அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். நான் வேணுமா பெருக்கட்டுமா? ஐயோ வேணாங்க. நல்ல வேலை. என்னம்மா நந்தினி, எப்படி இருக்க? யார் நீங்க? என்னைய கேக்குற? உங்களை தான் கேக்குறேன், யார் நீங்க? உங்க அப்பா அம்மா? அத சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல என்னம்மா வெக்கம்? உங்க அம்மாவை முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன முறையா தானே நான் பார்த்தேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுவீங்க? என் முகத்தை வச்சுக்கிட்டு தான். ஓஹோ, நீ அந்த வேலைக்காரி ஆண்டாள் விஷயத்த நினைச்சுக்கிட்டு பேசுறியாமா? அத நீ மறந்துருமா? உங்க அப்பா அறியாத வயசுல தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டான். அது இருக்கட்டும். உன் புருஷனை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாமே? அவன் படிப்பு கோயிந்தா கோயிந்தாவாமே? நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்மா. எங்க நீ அமெரிக்காவுக்கு போயிட போறேங்கிற பதட்டத்துல ஒரு கேள பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். நான் கொஞ்சம் நிதானமா நின்னு யோசிச்சிருந்தா ஒரு நல்ல பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அவன் உருப்படவே உருப்பிட மாட்டாமா? நீங்க முதல்ல யோகியமானவரா நினைச்சு பாருங்க, அப்புறம் ஏன் புருஷனை பத்தி பேசுங்க? பெத்த அப்பாவையே நாதமணின்னு பேர் சொல்லி கூப்பிடுறல நீ? அவ்வளவுதான் நீ மேல வச்சிருக்கிற மரியாதை? நான் வரேம்மா. இனிமே இந்த வீட்டு வாசப்படியில மிதிக்க மாட்டேன். அப்படி மிதிச்சா ஏண்டா நான் ஏன் நீ என்ன கேட்கலாம்? பெத்த பாசம், கடைசியா அந்த டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துட்டு போயிடுறமா? இனிமே வாழ்நாள்ல நீ புதுநகை போட்டுக்க போறியோ இல்லையோ? உங்க புருஷன் வாங்கி கொடுப்பாங்கிற? மாட்டாம்மா, நான் வாங்கி கொடுத்த நகைகளை அடமான வைக்காம இருந்தா போறதா? வெட்டி பையன், இந்தம்மா டைமண்ட் நெக்லஸ்.